ஹலோ காய்ஸ், நான் தான் ஸ்கேர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பயங்கரமான ஒரு வீடியோ தான். 61,000 பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிக்கிட்டே இருந்த விளாக் பார்த்தீங்கன்னா போட போகிறோம், ஃபேஸ் கேம் பார்த்தினா போட போகிறோம்னு. அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா செட்டப் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியாச்சுன்னு பார்த்தீங்கன்னா செட்டப்லாம் பண்ணல. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ, இதுக்கப்புறம் நான் வீடியோ போட மாட்டேன். எப்போ 700K வருதோ நான் அதுக்கப்புறம் தான் வீடியோ போடுவேன். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 700K அடித்தா அடுத்த வீடியோ. ஓகேவா? இல்லாட்டி நான் போடவே மாட்டேன். இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கே உங்களுக்கு லாஸ்ட் வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிடுங்க. ஓகே, கேமரா பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு, அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். மெயினாக விளாகுக்குன்னு ஒரு சேனல் வச்சுருவோம், டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கேன். நம்ம பிரதரோட சேனல் தான். ஓகேவா? அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா விளாக் தான் வரும் எல்லாமே. ஓகேவா? நீங்கள் ஏதாச்சும் ஃபுட் சேலஞ்சு ஃபுல்லாக இன்னுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கேம் தான். ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஏன்னா ஒரு ஆட்டை ஃபேஸ் கேம் மட்டும் இதுக்கு மேலே என்ன பொத்தி பொத்தி அவன் மூஞ்சி என்ன பொம்பளை பிள்ளையாக மூஞ்சியை பொத்தி பொத்திங்கிறதுக்கு சும்மா ஜாலியாக பார்த்தீங்கன்னா இறங்கி பேசுவோம், இன்னுமே ஃபன் பண்ணலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா 750K பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என் சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கேம் தான் ஓடும் லைவ். ஓகே, இப்போதைக்கே பார்த்தீங்கன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேமரா வாங்கியிருக்கோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்மல் எல்லாமே மொபைல் கேமரா, ஐஃபோன் கேமரா உங்களுக்கே தெரியும். ஆனால் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா வந்து தொட்டு வேறு லெவலில் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா. இது மட்டும் பார்த்தீங்கன்னா 54,000 நினைக்கிறேன். ஓகே, எடுத்தோடனே நம்ம பெரிய கேமராலாம் வாங்கிடுவேன்னா. ஓகே, இதுவே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கேமரா தான். 54,000 சொன்னாலும் நினைக்கிறேன் மதுரையில் போய் வாங்கினது. ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா பேட்டரி, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இருந்தால் போட்டு காமிப்பவே அப்படின்னு இதில் எல்லாமே இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா லென்ஸு, அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு. ஓகே, எக்கச்சக்கமான இது இருக்கும். பேட்டரியை பார்த்தீங்கன்னா நம்ம பிரதர் பார்த்தீங்கன்னா தலையில் போட்டார். இது இப்போ தானே ஏன்னா ஃபஸ்ட் டைமில். ஓகே, அப்படி தான் போடுவார். ஓகே, இது பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணனோட கை. ஓகே, என் கையில் நான் தான் பார்த்தீங்கன்னா கேமராமேன் இப்போதைக்கே. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா லென்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கெனான். ஓகே, ரெண்டு பக்கம் மூடி வச்சிருப்பேன், ஏன்னா பார்த்தீங்கன்னா லென்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா ஆல்ரெடி நிறைய கேமராவில் மெயினாக பார்த்தீங்கன்னா கேமராவில் தான் நான் இது எடுப்பேன். அந்த பெரிய பெரிய கேமராவில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் இந்த மாதிரி தான் போவேன். ஏன்னா நல்லாயிருக்கும் அது பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட்லாம் அப்படியே பிளர் ஆகி பளிச்சுன்னு இருக்கு. அப்படியே ஷூட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் எடுக்கலாம். ஓகே, இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்ட்ரு அந்த இதை கலெக்ட்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கும். ஓகே, இந்த லென்ஸை பாதுகாக்கிறதுக்கு பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. ஓகேவா? இது வந்து சும்மா இது வந்து ஃபில்ட்ரு மாதிரி ஒரு இது மாதிரி, இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கிளாஸ் மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு அட்டாச்மெண்ட்டு, ஒரு சேஃப்டிக்கு தான். போடுறது வந்து கண்டிப்பாக போட்டுருங்க, ஏன்னா நம்ம உள்ளக்கே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வேலை இந்த நகத்தை போட்டு சுரண்டிக்கிட்டு இருப்பேன், தூசி ஈசி போச்சுன்னா அதை எடுக்கிறேன்னு சொல்லி கிளாஸை உடச்சு விட்ருவேன், அந்த மாதிரி வேலையெல்லாம் வைப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த இங்கிட்டு க்ளோஸ் இது பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணி இது கேமராவில் அட்டாச் பண்ணுறது. அந்த பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது நல்லாயிருக்கு. இது பார்க்கும்போது கையில் பிடிச்சி பார்க்கும்போது நல்லாயிருக்கும். ஏன்னா இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா வேறு வேறு கேமராவில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வாங்கி எடுக்கும்போது நம்ம ஓனாக பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா வாங்கியிருக்கோம், பரவாயில்ல. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் மாதிரி இருக்கா? ஓகே, இந்த ஒயிட் கலருக்கும் அந்த ஒயிட் கலருக்கு அட்டாச் பண்ணி ஒரு சுற்று. ஓகே, அந்த தெரியுது பார்த்தீங்களா அந்த ஒயிட் கலரில். ஓகே, அதுக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா சுற்று. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிங் லைட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுவோம், அடுத்து ஃபேஸ் கேமுக்கு என்ன லைட் போடுற ஓப்பன் பண்ணுவோம், அடுத்து ஸ்டாண்டு பெரிய பெரிய ஸ்டாண்டு வாங்கியிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்டாண்டு, அந்த பால் ரோஸ் மாதிரி இருக்கும் கலரும். ஓகே, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல் இருக்கும். இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா இதில் வச்சு எடுக்கிறதுக்கு தான். ஓகே, இது பெண்டு எப்படி வேணாச்சும் பெண்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா எல்லாமே பால் ரோஸில் அந்த அந்த ஒரு மாதிரி உருண்ட மாதிரி சொல்லுவாங்க இல்லை பளிங்கி, அது மாதிரி மாட்டிச்சிருப்பேன். உள்ளக்கே நம்ம கலட்டிக்கிறலாம், பெண்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே டச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், டச்சு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா டச்சு தான். ஓகே, இது கெனான். ஓகே, உங்களுக்கே தெரியும் மெயினாக பார்த்தீங்கன்னா டச்சாலேன்னு தெரியல. ஆமாம், டச்சு தாங்க. ஓகேவா? அப்புறம் எப்படி இதெல்லாம் வேலை செய்ய? அதிலே பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னா நம்ம வச்சுக்கிறலாம். ஓகேவா? இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ அந்த ஃபோட்டோ எதுக்கு நம்மளுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஃபோட்டோ ஃபோட்டோலாம் இல்லை, சும்மா அப்படி வச்சு பார்ப்போம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபோட்டோலாம் எடுக்கிறளவு டைம் இல்லை, நான் எடிட்டும் பண்ண மாட்டேங்க. உங்களுக்கே தெரியும் எடுக்கிறத அப்படியே போட்டுட்டு போயிடுவேன். ஓகே, ரைட்டு. இதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருச்சா அந்த ஃபோட்டோ? சரி, எடுக்கிறதா ஒரு செக்கப். இப்போ தான் பார்த்தீங்கன்னா வீடியோலேயும் செக்கப்பே பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பல்லாம் சார்ஜ் மட்டும் தான் போட்டிருந்தோம், இப்போ கண்ணுக்கு முன்னாடி தான் செக்கப் பண்ணுறேன். இனிமேல் இந்த பிளர் அதெல்லாம் பார்த்தோன்னா பக்காவாக செட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா ஒரு விளாக் மாதிரி போடுவோம். ஓகேவா? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விளாக் போடுறேன்னு சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கேன். நான் என்னை பார்த்தீங்கன்னா இந்த கேமில் பார்த்தீங்கன்னா பிடிச்சவங்க நீங்கள் பண்ணுவீல பண்ணல அது தேவையில்லைங்க. பர்சனலாக இப்போ என்னையுன்னு ஒருத்தவங்களுக்கு பிடிக்கும்ல, சில பேர்த்துக்கு வந்து எப்படி சொல்கிறது, இப்போ வந்து உங்கள் அப்பா அம்மாவை பிடிச்ச மாதிரி. இப்போ என்னையுன்னு ஒருத்தவங்க தனியாக பார்த்தீங்கன்னா இப்போ பசங்க இந்த கேம் பிளேலாம் ஒரு இந்த கேமே போச்சுனாலும் எனக்குன்னு இப்போ என்னை பிடிச்சவங்க யாராச்சும் இருந்தால் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் எத்தனை பேர் என்னை பிடிக்குதுன்னு பார்ப்போம். அது வந்து நான் சப்போர்ட் வந்து பார்ப்பேன். இன்றைக்கி அடிச்சு நொறுக்கி உரிய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை 0 சப்ஸ்கிரைபர்லேருந்து எப்படி எவ்வளோ வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல, பார்ப்போம். ஓகே, ரைட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை மூலிமா பார்த்தீங்கன்னா நம்ம ஷேர் பண்ணிக்கிறலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வளவெல்லாம் பேசாமல் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்பாக்சிங் போயிடலாமா?
ஓகே இதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான இதுதான் மெயின். ஓகே மைக்கு இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு ரேட்டு, நல்ல ஒரு ரேட்டு வந்துருச்சு. ஓகேவா எலி குஞ்சு மாதிரி இருக்கு, அந்த வால் எலிவோட வால் மாதிரி இருக்குது. உடனே எலி குஞ்சோட வேறு ஏதாச்சும் பேசிடுவாங்க. ஓகே எலி வால் மாதிரி அந்த கேமராக்கு மேலே பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் படிக்கும். ஆனால் பயங்கரமாக கேட்கும், மைக்குனாலே சும்மா அட்டகாசமாக கேட்கும். அதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் அந்த கேமராக்கு நடுவிலே பார்த்தீங்கன்னா மாட்டி வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா மேலே, ஓகே அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா குத்துறதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருப்பாங்க. இது எல்லா கேமராலையும் இருக்குது. இந்த மாதிரி மைக்கு பெரிய பெரிய மைக் வாங்கினா செம்ம குவாலிட்டியாக இருக்கும். ஓகேவா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு டைம் இல்லை. ஓகே அடுத்து இந்த பின் இருக்கா, ஓகே இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சொருகி வச்சுக்கலாம். ஓகே இந்த இருக்குது. ஓகேவா இது பார்த்தீங்கன்னா இங்கிட்டு ஓப்பன் பண்ணி இது மூலிமா பார்த்தீங்கன்னா சொருகிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு கம்மியான பட்ஜெட்டில் செம்மையான குவாலிட்டினா இது எடுத்துக்கலாம். ஓகே ஆஃபரில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு லைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃபர் தாங்க, எல்லாமே ரொம்ப கம்மி தான். அதுக்காண்டி அந்த இது வாங்கின இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் பண்ண வேணாம், எல்லாமே ஆன்லைனில் தாங்க பர்ச்சேஸ் பண்ணுது. இது மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக மதுரைக்கு. ஓகே இதை பார்த்தீங்கன்னா செம்ம ஃபன்னாக இருக்குது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடஞ்சிடும். ஓகே மேக்க பற்றிலாம் இது திருப்பியும் மாட்டலாம். ஓகே இது எல்லாமே மாட்டலாம், நீங்கள் உடஞ்சி நானும் இப்படி தான் நினச்சி உடஞ்சிருச்சா. ஆனால் பார்த்தீங்கன்னா இது பால் ட்ரெஸ். ஓகேவா இது எப்படி வேணால் பெண்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா டேபிளில் இருந்து கேமரா இப்போ நம்ம பேசுகிறோம் தெரியுமா, அதுக்கு வைக்கிறதுக்கு அந்த ஸ்டாண்டிங்கிறது போது பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு நல்லா லாங்கில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஜாலியாக பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு ஏதாச்சும் மாடியில் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சூட் மாதிரி எடுத்துக்கிட்டு அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டாண்டு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்ப்போம். ஓகே இதை பாருங்கள் பயங்கரமாக இருக்கும். இது தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டு. ஓகே இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஏதாச்சும் நீங்கள் வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா சின்ன லைட்டாக வச்சுக்கிறதுக்கு ஃபேஸில் பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டே இது பேசுறது. மற்றபடி ரிங் லைட்டுங்கிறது போது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வச்சு தான் இது பண்ண முடியும். ஏதாச்சும் சிபியூ இந்த மாதிரி இப்போ இதில் மாட்டுறது தான். ஓகே சிபியூவில் பார்த்தீங்கன்னா மாட்டி ரெண்டு லைட்டாக பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் கேம் காண்டி வாங்கினது கூடிய சீக்கிரம். உங்களுக்கே தெரியும் செட்டப் வந்துருச்சுனாலே அடுத்து ஃபேஸ் கேம் தான். அடித்து நொறுக்கி விடுங்க, எவ்வளோ நிற்கி சப்ஸ்கிரைப் பண்ண முடியுமோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை. அது மட்டும் இல்லாமல் நம்ம 700K அடித்தா மட்டும்தான் அடுத்த வீடியோ வரும், இல்லாட்டி வராதுங்க. நான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன், இதுதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ, உங்களுக்கு ஒரு சான்ஸு. ஓகே அடித்து ஷேர் பண்ணி விட்டுங்க மறக்காமல். நான் 700K வந்தால் தான் அடுத்த வீடியோ. ஓகே இல்லாட்டி கிடையாது, நான் இப்போ சொல்லிட்டேன், நான் சொன்னால் தான் பார்த்துக்கோங்க. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் எத்தனை வருஷம், ஏன் அடுத்த வருஷம் நான் கூட நான் வீடியோ போட மாட்டேன், 700K எப்போ வருதோ அப்போ தான் வீடியோ. ஓகே ரைட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிங் லைட் ஓப்பன் பண்ணிடலாமா. ஓகே பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு அந்த 360 அந்த 360 இதில் பார்த்தீங்கன்னா 360 ரொட்டேட் பண்ணிக்கிறலாம். ஓகே இது ஒரு ஒரு லிங்க் லைட்டு, அதில் பார்த்தீங்கன்னா எத்தனை லைட் இருக்குன்னா மொத்தம் 3 லைட் இருக்கும். டார்க் ஒயிட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா சாண்டல் கலரில் லைட்டாக ஒயிட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா லைட் ஒயிட்டு, இது 3 ஒயிட்டாக பிரித்து வச்சுருப்பாங்க என் ஃபேஸுக்கு. அது ஏன்னா பளிச்சுன்னு எப்படின்னா ஹை குவாலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் ஃபேஸ் கேம் பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு தெரியும், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாது. ஏன்னா இருட்டுக்குள்ளே உட்காந்து ஏதாச்சும் ஒரு 2GB ரேம் அந்த மொபைலில் ஒரு கேமரா இருக்குது தெரியுமா, நோக்கியா கேமரா, அதிலிருந்து எடுக்கிற மாதிரி தான் அப்புறம் உங்களுக்கு லைவில் தெரியும். இப்போ என்ன தான் கேமரா மொக்கையாக இருந்தாலுமே லைட்டை பொறுத்து தான் உங்களுக்கு கேமரா பார்த்தீங்கன்னா செம்ம குவாலிட்டியாக கொடுக்கும். இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படியும் நீங்கள் நினைக்கிற மாதிரி 1 lakh போகாதுங்க. ஓகேவா ஸ்டாண்டிலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. எவ்வளோ வந்துச்சுன்னா இது மொத்தம் இது இவ்வளோ வாங்கியிருக்கோம்ல, இவ்வளோ செட்டப்புமே எனக்கு தெரிஞ்ச 60 ரூபா. ஓகே கரெக்டாக பார்த்தீங்கன்னா 60,000. நான் கூட என்னமா நினச்சேன் 1 lakh மேலே போகும் அப்படின்னு தான் நினச்சேன். ஏன்னா விளாக்குக்குன்னு வாங்கினது பெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பண்ணிடலாம். மறக்காமல் திருப்பியும் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். லவ் யூ கைஸ், பாய்.